हेलो फ्रेंड्स वेलकम टू बुवा चैनल तमिल इन्नैक्कु नम्म वीडियो ब्रेड पीसा वंदु एप्पडि सेय्यलाम अप्पडिंगरत काट्ट पोरेन पीसानाले कुळंदैंगलुक्कु नमक्कु रोम्ब पिडिक्कुम नाना ना इन्नैक्कु ब्रेड्लये ईसिया एप्पडि पीसा सेय्यलाम अप्पडिंगरत ना उंगलुक्कु काट्ट पोरेन वांग वीडियोक्कु पोगलाम அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா காஞ்ச பின்னாடி அதில் கொஞ்சமாக பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து பிரெட்டை வந்து ஒன் சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா நம்ம அந்த ஒன் சைடு மேலே வந்து பீஸா சாஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் அதை அப்ளை பண்ணும் போது வந்து ராவாவே பிரெட் மேலே வச்சோம் அப்படின்னா பிரெட் கொஞ்சம் நமத்து போயிடும் அதாவது ஊறி போயிடும் அதனால் ஒன் சைடு மட்டும் ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ரோஸ்ட் பண்ண சைடில் வந்து நம்ம பீஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணுவோம் அதனால் ஒன் சைடு மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து ரோஸ்ட் பண்ணால் போதும் ரொம்பையும் கருக விட்டுற வேண்டாம் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை கொடமிளகாய் கேப்சிகம் அரை கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பன்னீர் பன்னீர் வந்து நான் ஒரு 100 பன்னீர் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் வந்து சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக வந்து போடுங்க அப்போ தான் நம்ம அது உள்ளே வந்து அடுக்கும் போது கரெக்டாக இருக்கும் பெரிய பெரிய க்யூப்ஸாக இருந்தால் நமக்கு உள்ளே வந்து வைக்க முடியாது அதனால் இந்த சைஸில் வந்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிட்டு இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான சால்ட்டு சால்ட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் ரொம்ப காரம் போட்டுறாதீங்க குழந்தைங்க சாப்பிட்றதுனால இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் காஞ்ச மிளகாய் இருக்குல்ல வத்தல் அதை வந்து ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறைன்னு நீங்கள் அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெடி அதையும் ஒரு கால் ஸ்பூன் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மிளகு பொடி இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா மசாலாவும் ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ப்ரெட் ரோஸ்ட் பண்ண அதே பேனில் வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்க்க போகிறோம் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே எல்லாத்தையுமே சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் மட்டும் எல்லாத்தையுமே நம்ம வதக்கி எடுக்கணும் ஏன்னா நம்ம சேர்த்து வச்ச அந்த மசாலாவோட ராஸ்மெல் எல்லாமே அதில் இருக்கும்ல அது எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்காக ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட தக்காளி நம்ம சேர்க்கலை தக்காளி சேர்த்திங்க அப்படின்னா தக்காளியிலேருந்து கொஞ்சம் தண்ணீர் விட்டுரும் பார்த்தீங்களா அதனால் தக்காளியை தனியாக வதக்கி எடுக்கணும் அதனால் இதை மட்டும் ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளிக்கு தனியாக சால்ட்டு மிளகாய்த்தூள் பெப்பர்தூள் எல்லாத்தையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனில் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே பேனில் நான் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை வச்சுருக்கேன் நம்ம டோஸ்ட் பண்ண சைடு வந்து மேலே இருக்கணும் அதுக்கு மேலே வந்து பீஸா சாஸ் அப்படின்னு நமக்கு கடையில் கிடைக்கும் அந்த சாஸை வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து தடவி வச்சுருக்கேன் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதை தடவி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன் பீஸா சாஸ் வந்து வீட்டிலையே எப்படி செய்கிறதுங்கிறத வந்து நான் இனி வரும் வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு மேலே நம்ம சீஸ் வந்து வைக்கணும் சீஸ்லேயுமே வந்து நார்மலான சீஸும் வைக்கலாம் மோர்சலிலா சீஸ் அப்படின்னு உண்டு அதையும் நம்ம வாங்கி வைக்கலாம் நம்ம மோர்சலிலா சீஸ் வச்சோம் அப்படின்னா நம்ம கடையில் பீஸா வாங்கும் போது நல்லா இழுத்துட்டு வரும் பாருங்க அந்த மாதிரி நல்லா இழுத்துட்டு வரும் எனக்கு இன்றைக்கி அந்த சீஸ் வந்து கிடைக்கல அதனால் நான் நார்மல் சீஸ் தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு அடுப்பை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இது குக் ஆகிற டைம் வந்து அந்த மேலே இருக்கிற சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி வரணும் அது நல்லா மெல்ட் ஆயிருச்சுனாலே குக் ஆயிருச்சு அப்படின்னு தான் நமக்கு அர்த்தம் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆயிருச்சு இப்போ நமக்கு குக் ஆயிருச்சு எடுத்து வந்து சர்வ் பண்ணிடலாம் இதை சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க செம்ம டேஸ்ட்டு நம்ம கடையில் வாங்குகிற பீஸா தோற்று போயிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருந்தது கடையில் கூட இவ்வளோ வெஜிடபிள்ஸ் வந்து வைக்க மாட்டாங்க இது நம்ம வீட்டில் செஞ்சதுனால நம்ம தேவைக்கேற்ப வச்சுக்கலாம்ல நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளோட பூவா சேனல் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனே வந்து அப்டேட் ஆயிரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்